வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடயம் என்னென்னா, கணித சிறகுகள் என்னும் வெளியீடு கிளிநொச்சி கல்வி வலயக் கல்வி அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட கணித சிறகுகள் என்னும் புத்தகத்திலிருந்து அளவீடுகள் என்னும் பகுதியில் நாங்கள் முதல் 18 கேள்வியையும் வந்து நாங்கள் கொஞ்சம் தெளிவாகவே பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அதுக்கு முன்னுக்கு அந்த கேள்விகளை செய்து பார்க்க விரும்பினா முழு புத்தகத்திலிருந்து லிங்க் PDF லிங்க் வந்து கீழே லிங்க் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பயன்படுத்தி தரவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுக்கக்கூடிய வசதி உள்ள மாணவர்கள் பிரிண்ட் எடுத்து செய்து பார்த்து கொண்டு வீடியோக்குள்ளே வரலாம். கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். அவ்வாறு தரவிறக்கம் செய்கிறதை விட இன்னும் ஒரு இலகுவான வழி இருக்குது. எங்களது வைவர் குழுவில் இணைந்து கொண்டீங்களா, நாங்கள் தேவையான நேரத்தில் உங்களுக்கு நான் பேப்பரை வந்து அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து வர வீடியோக்கள் கட்டாயம் வைவர் குழுவின் மூலம் மட்டுமே பகிரப்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் குழுவில் இணைந்து கொள்வது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். சரி, இங்கே நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் அளவீடு. அளவீடுகளில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னா, வட்டத்தின் சுற்றளவும் வட்டத்தின் பரப்பளவும். மற்ற அகலந்த பரப்பளவெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படித்த விடயங்கள். அதோட கொஞ்சம் சரிவகத்திருந்த பரப்பளவும் முக்கோணத்திருந்த பரப்பளவும் சேர்த்து பார்க்க வேணும். அதுக்கு முன்னுக்கு வட்டத்தின் சுற்றளவு அப்படி என்றால் என்னன்றதை பார்ப்போம் பிள்ளைகள். வட்டம் அப்படின்றது ஒரு வளைந்த கோடால் உருவான ஒரு மூடிய தளவுரு. இந்த கோட்டுந்த மொத்த நீளத்தை நாங்கள் காண்பதற்காக ஒரு சூத்திரத்தை வச்சுருக்கோம். அந்த சூத்திரம் இரண்டு சூத்திரம் இருக்குமே சொன்னால், பை டி என்ற ஒரு சூத்திரம் இருக்குது. இரண்டாவது சூத்திரம் வந்து 2πr. நாங்கள் இரண்டாவது சூத்திரத்தை தான் நாங்கள் எப்போவுமே இப்போ பயன்படுத்தி கொண்டு வர்றோம். அது எவ்வாறு பெற்றோம் அப்படின்றத நாம் வந்து வெகு விரைவில் ஒரு வீடியோவுடன் தரம் 9 மாணவர்களுக்காக நீங்கள் அதை பார்க்க விரும்பினால் நான் இன்னும் போடையில் போடுவேன். நீங்கள் அந்த லிங்க் கிடைத்த உடனே நீங்கள் பார்த்து தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வட்டத்தின் சுற்றளவுன்றது இந்த முழு இந்த கோட்டுந்த நீளம்தான் சுற்றளவு பிள்ளைகள். இதில் வந்து அரைக்கோடு, அதாவது இதை நாங்கள் கட் பண்ணிட்டோம்னா இந்த கோடு இங்கேருந்து இந்தளவு இருக்கிற அந்த கோட்டுந்த நீளம் வந்து 2πr இந்த பாதியாக இருக்கும். 2πr வந்து 2 r 2 r² என்றதை நான் போட்டுக்கொள்கிறேன். ஏன் நான் 2πr இந்த பாதி πr ரெண்டு போடலையேண்டா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து நான் இந்த சூத்திரத்தை உருவாக்குவதற்கேற்ற போல் முழுவட்டத்திருந்த வில்லிந்த நீளம், முழுவட்டம் மேலே கேட்காத பரிதின்னு சொல்லுவோம், முழுவட்டத்திருந்த பரிதி இந்த நீளத்திருந்த அரைவாசி அப்படி என்று எடுத்துக்கேன். அதே கால்வட்ட வில்லாக இருந்திருந்தால், கால்வட்ட வில்லுன்றது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த மட்டும்தான் வரும் பிள்ளைகள். நாங்கள் இந்த கூடை நான் போட்டால் கால்வட்டம், நான் வில்லுந்த நீளத்தை மட்டும்தான் கதைக்கிறேன். கால்வட்ட வில்லுந்த நீளம் 2πr தர கால். வில்லுந்த நீளம் வந்து மொத்தம் வட்டமாக இருந்தால் சுற்றளவுன்னு சொல்லுவோம், ஆனால் ஒரு அரைவட்டமாக இருந்தால் அது சுற்றளவு இல்லை பிள்ளைகள், வில்லுந்த நீளத்தை மட்டும்தான் தரும். சுற்றளவுண்டைக்கு இந்த நீளத்தை நாங்கள் கூட்ட வேண்டியிருக்கும். அரைவட்டம் அரைக்கேக்க விட்டத்தை கூட்டினால் போதும். ஒரு கால்வட்டமோ வேறு எதுவும் ஆரைச்சிறையாக இருந்தால் இரண்டு ஆரைகளை கூட்டணும். மொத்தத்தில் 2 r நாங்கள் கூட்டணும் அப்படின்றதை வழங்கணும். சரி, அடுத்த விஷயம் என்னென்னா வட்டத்திருந்த பரப்பளவு. பரப்பளவுன்றது பிள்ளைகள் ஏரியா, உள்ளே இருக்கிற கவர் பண்ணியிருக்க இந்த பிரதேசம். இந்த உள்ளே இருக்கின்ற பிரதேசத்தின் அளவை வந்து நாங்கள் காண்பதற்கு ஒரு சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திரம் வந்து πr வர்க்கம். ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்குது, πr வர்க்கம். இது முழுவட்டத்திருந்த பரப்பளவை காண்பதற்கான சூத்திரம். இதே அரைவட்டமாக இருந்தால் இந்த ஏரியாவை காண்றதுக்கு முழுவட்டத்திருந்த பரப்பளவு வந்து அரைவாசியாக இருக்கும். இது சுற்றளவாக இருந்தால் அப்படி இருக்காது பிள்ளைகள். சுற்றளவாக இருந்தால் முழுவட்டத்திருந்த சுற்றளவு அரைவட்டத்திருந்த சுற்றளவு முழுவட்டத்திருந்த அரைவாசியாக இருக்காது. ஆனால் பரப்பளவு அரைவட்டத்திருந்த பரப்பளவு முழுவட்டத்திருந்த பரப்பளவு வந்து அரைவாசியாக இருக்கும். உதாரணத்துக்கு இது வந்து 154 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருந்தால் பரப்பளவு சுற்றளவு வந்து அரைவட்டத்திருந்த பரப்பளவு வந்து 77 இருக்கும். அது வந்து பாதியாக இருக்கும். அப்போ ஒரு அரைவட்டத்திருந்த பரப்பளவுக்கான சமன்பாடு பையார் வர்க்கம் முழுவட்டத்திருந்த பரப்பளவின் அரைவாசி தர அரை. ஒரு அரைச்சிறை இந்த பரப்பளவு, இது அரைவட்டம் கால்வட்டம்னா நாங்கள் அரை கால் என்று போட்டுக்கொள்ளலாம். இதே ஒரு அரைச்சிறையாக இருந்தால் அது இந்த அரைச்சிறை கோணம் எங்களுக்கு பின்னதை தரும். 360 டீட்டா அப்படி என்று போட்டுக்கொள்வோம். ஆகவே 360 மேல் டீட்டா அப்படி என்று நாங்கள் போட்டு இந்த சூத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். விஷயமெல்லாம் விளங்கிட்டது அப்படி நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதில் போஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் அந்த தரவிறக்கம் செய்த புத்தகத்தை நீங்கள் செய்து பார்த்துட்டு, அதாவது 18 கேள்வி தான் நான் இப்போதைக்கு விளங்கப்படுத்திருக்கேன், 18 கேள்வி செய்யக்கூடிய அளவுக்கு விளங்கப்படுத்திருக்கேன். நீங்கள் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வர போகிறீங்களான்னாலும் சந்தோஷம், நுப்பாட்டிட்டு போய் செய்து பார்த்துட்டு திரும்ப தேட முடியலையென்றால் SL மேட்ஸ் தமிழ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் தேடினா என்ற சேனல் வரும். அந்த சேனலில் பிளேலிஸ்ட்டில் சிறகுகள் என்ற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே சிறகுகள் என்ற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இந்த வீடியோஸ் ஃபுல்லாக போட்டுருக்கேன், நீங்கள் வரலாம். ரைட், இப்போ நாங்கள் ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். முதலாவது கேள்வி, தரப்பட்டுள்ள உருவில் வில்லின் நீளம் யாது? இப்போ எங்கள்கிட்ட கேட்டது இந்த வில்லிந்த நீளம் மட்டும்தான் கேட்டது பிள்ளைகள்.
வில்லுந்த நீளம், இந்த வில்லுந்த நீளம் கேட்டது. இது ஒரு அரைவட்ட வில், அரைவட்ட வில்லுந்த நீளம் முழுவட்ட வில்லுந்த பரிதி, முழுவட்டமாக இருந்தால் பரிதி, முழுவட்டத்திந்த நீள சுற்றளவு வந்து அரைவாசி. ஆகவே வில்லின் நீளம் சமன், வில்லின் நீளம் சமன் 2πr அப்படின்றது முழுவட்டத்திந்த சுற்றளவு, அது இந்த அரை. ட்ரெண்டு தரப்பாய் 22/7, ஆரை வந்து எங்களுக்கு இதில் அரைவட்டமாக இருக்க மிகவும் கவனமாக இருக்கணும். ஆரை என்றது மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் பிள்ளைகள், இங்கே மையத்திலேருந்து பரிதிக்கான தூரம் தான் தந்திருக்கு 14. ஆகவே ஆரை வந்து 14 14 தர அரை, ஏனரை அரைவட்ட மண்டநாடி அரை. இங்கே நாங்கள் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குது ரெண்டு, இந்த ரெண்டு ரெண்டு வெட்டுறேன், ஒரு முறை ஒரு முறை, அதாவது முதல்ல ஏழால் வெட்டேன், இப்போ ரெண்டால் வெட்டேன், இதுக்கு மேலே வெட்டையில் அது ஏன் பகுதி என்னில் ஒன்றுமே இல்லை. நம்ம மேலே மட்டும்தான் இருக்கிற இந்த லவ் பேரையும் பெருக்கணும், மேலே இருக்கிற ரெண்டு இருக்குது 22 இருக்குது. உங்களுக்கு பெருக்கங்க முன்னுக்கு சில தெளிவுக்காக இருக்கிறாக்கள் எழுதுங்க, ரெண்டு இருக்குது 22 இருக்குது, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ரெண்டு தர 22, ரெண்டையும் 22 பெருக்கினா 44 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு வரும். 44 சென்டிமீட்டர்ன்ற படி எடுப்பீங்களண்டா, சரி போட்டு இரண்டு புள்ளிகள் வழங்கலாம். இது இரண்டு புள்ளிக்குள்ளிய கேள்வி, ரைட். இப்போ இரண்டாவது கேள்விக்கு போகிறோம்டா, தரப்பட்டுள்ள ஆரச்சிறையின் வில்லின் நீளம் ஜாது. இங்கே ஆரச்சிறையின் வில்லின் நீளம், வில்லுன்றது உங்களுக்கு தெரியணும், இப்போ உடைந்த அந்த வளைந்த பகுதி தான் வில் புள்ளிகள். இந்த நீளத்தை மட்டும்தான் கேட்டது சுற்றளவு கேட்கையில். வில்லுந்த நீளம் ஒரு ஆரச்சிறையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் 2πr தர 360 டீட்டா. வில்லின் நீளம் சமன் 2πr தர 360 டீட்டா. ட்ரெண்டு தரப்பாய் 22/7 தர ஆரை, ஆரை என்றது மைய வழக்க மாதிரி தான் பிள்ளைகள், மையம் என்றது உங்களுக்கு தெரியும். வில்லை ஒரு வட்டவரை வச்சு கீறி இருந்தீங்கன்னா அந்த துண்டு இந்த மையம், வட்டவரை குத்துற இடம் தான் மையம். மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் ஆரை 7 தர 360 டீட்டா. டீட்டாவும் இந்த கோணமும் தெரியும், அதையும் போட்டுருவோம் 45 பாகம். இதில் இருக்கிற சில பேருக்கு இருக்கிற குழப்பம் என்னென்னா, இந்த கோ வட்டத்தை ஒரு கால்வட்டம் அப்படின்னு நினச்சிக்கொள்கிறோம் பலர். நான் கண்ட அனுபவம் இதை கால்வட்டம் அப்படின்னு நினச்சிக்கொள்கிறது, இது கால்வட்டம் இல்லை பிள்ளைகள், எட்டில் ஒரு பங்கு. 360 45 எத்தனை இருக்கண்டா, 8 பங்கு இருக்குது. அது வடிவாக தெளிவாக இருந்துருக்கணும். இந்த பின்னம் அடிக்கடி வரும், வெட்டேக 45 நேரடியாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்கணும், 8 முறை என்றதும் தெரிஞ்சிருக்கணும். இந்த 7 வெட்டுறன் ஒரு முறை என்ன வெட்டு இருக்குது கீழே, அந்த 8 இருக்குது தானே, 8 இருக்க ஒரு ரெண்டு கேர் நீங்கள் வெட்டுறேன் ஒரு முறை, இங்கே 4 முறை. இன்னும் 22 4 ரெண்டால் வெட்டுறேன் 2 முறை, 11 முறை. இதுக்கு மேலே வெட்டையில் அது ஏன்னு பாருங்க, மேலே ரெண்டுக்கள்னால் வெட்டக்கூடிய எதுவும் செட்டும் இல்லை. அப்போ மேலே பெருக்கி போடுறேன் 11, கீழே பொறுக்கி போடுறேன் 2, 11 ரெண்டால் பிரித்தா 5.5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு வரும். 5.5 சென்டிமீட்டர் என்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும், ரைட். இப்போ நாங்கள் மூன்றாவது கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள உறவின் சுற்றளவு, இந்த முறை இவ்வளோ நேரம் பார்த்தீங்களோ வில்லிந்த நீளம் கேட்டது, இப்போ தான் சுற்றளவு கேள்விடுது. சுற்றளவை நாங்கள் காணணுமெண்டா, ஒரு முதல்ல வில்லிந்த நீளம் காணும். சுற்றளவுக்கு எந்த சூத்திரமும் இல்லை பிள்ளைகள், அதாவது வட்டத்திருந்த சுற்றளவை தவிர வேறு எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் சுற்றளவுக்கு சூத்திரம் பயன்படுத்தக்கூடாது. சுற்றியுள்ள நீளங்கள் தான் கூட்டுத்தொகை சுற்றளவை தரும் அப்படின்றத தெரிஞ்சு கொள்வோம். இப்போ சுற்றியுள்ள நீளம் அண்டைக்கு ஓகே, இது வந்து 7 சென்டிமீட்டர் உண்டு, இதுவும் வந்து 7 சென்டிமீட்டர், ஏனெண்டா இதுவும் ஆரை தான். வட்டத்திருந்த ரெண்டு ஆரைகள் இருக்கும், வட்டம் எத்தனை ஆரை இருந்தாலும் வட்டம்ண்டா ஆரைகள் நீளத்தில் சமன், இது 7. ஆகவே இந்த கோடும் 7, அப்போ நான் இதையும் 7 சென்டிமீட்டர் போட்டுக்கொள்கிறேன். இப்போ எனக்கு பிரச்சனை, இந்த வில்லுந்த நீளம் தெரியாது, சுற்றியுள்ள நீளம் அண்டைக்க நான் இந்த வில்லுந்த நீளத்தையும் கண்டாத்தான் நான் சுற்றளவை காணலாம். ஆகவே வில்லின் நீளத்தை கண்டுட்டு தான் நீங்கள் வருவணும். வில்லின் நீளம் சமன், வில்லின் நீளம் ஒரு முழுவட்டமாக இருந்தால் 2πr தர, இது ஒரு கால்வட்டம் மட்டும்னா நான் நேரடியாக காலை போடுறேன், நீங்கள் 360 டீட்டா போட்டாலும் ஓகே, பிற காலண்டு வரும். நான் கால்வட்டம் அரை வட்டம் அண்டைக்க நேரடியாக அரை கால் போட்டுருவேன். 2 தரப்பாய் 22/7 தர ஆரை 7, மையத்திலேருந்து பருத்திக்கான தூரம் 7 தர கால். இங்கே வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள் 7 வெட்டுறேன், இந்த வர இந்த ரெண்டால் வெட்டினேன் இங்கே 2 முறை, அங்கே 1 முறை, இந்த ரெண்டால் வெட்டுறேன் 11 முறை, இங்கே 1 முறை. இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு இல்லை, மேலேயும் வெட்டவும் முடியாது. அப்போ மேலே மட்டும்தான் இருக்குது 11 சென்டிமீட்டர். இப்போ நாங்கள் கண்டது வில்லின் நிலம், எங்கள்கிட்ட கேட்டது சுற்றளவு. ஆகவே சுற்றளவு வந்து சுற்றளவு சமன் 11 7 7, இவ்வளோத்தையும் கூட்டினா 25 கூட்டணுமென்ற இந்த அடையாளத்தை எப்படி போடுங்க,
இல்லைனா தொடர்ச்சியாக எழுதலாம், இப்படியும் எழுதலாம், 11+7+7 இப்படி எழுதினாலும் சரி, இப்படி எழுதினாலும் சரி, அழகு முக்கியம், அழகுக்காக புள்ளி குறைக்கப்படுவதில்லை என்றாலும் பொஸ்ட்பாட்டில் நீங்கள் அழகையும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 25 சென்டிமீட்டர் அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள். ஒருவேளை வில்லின் நீளம் மட்டும் கண்டுட்டு 11 சென்டிமீட்டர் 2, வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் 2 போட்டுட்டு நீங்கள் போயிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். ரைட். இப்போ நாங்கள் 4வது கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள உருவின் சுற்றளவு, திரும்பவும் சுற்றளவு தான். இங்கே இது ஒரு ஆரைச்சிறை, இதை வந்து நாங்கள் கால்வட்டம் அரைவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது, இது ஒரு ஆரைச்சிறை. ஆரைச்சிறையில் சுற்றளவுண்டேகர் எங்களுக்கு இங்கே 2 நீளம் தெரியும், அது வளமை மாதிரி தான், நான் நாங்கள் முதல் கதைச்ச மாதிரி தான் ஆரைகள் தெரியும். ஆகவே இது வந்து 14 ஆரைகள், எத்தனை ஆரை இருந்தாலும் அத்தனை ஆரையும் நீளத்தில் சமன். இங்கே எங்களுக்கு தேவையான எண்ணம் ஒரு ஆள் வில்லின் நீளம் தெரிஞ்சால் தான் நாங்கள் கணக்குக்குள்ளே போகலாம். ஆகவே வில்லின் நீளம் சமன் 2πr தர 360 டீட்டா. ஏன் நான் இந்த முறை 8 1 2 போடலைன்னா, இந்த இதுகளுக்கு நீங்கள் 8 1 2 போடாயங்க, பிறகு 8 போட்டு அடுத்த வரியில் விடைக்கு வாங்குவோம். 2 தர ஐ 22 7 தர ஆரை 14 தர 360 டீட்டா, 300 வந்து 45 பாக. அப்படியே நேரப்படா ரெண்டு வெட்ட வேண்டியா, 8 முறை 1 முறை, இங்கே 7 வெட்டலாம், இங்கே 2 முறை, இங்கே 1 முறை, இந்த 2 வெட்டுற நீங்கள் 4 முறை, அங்கே 1 முறை, திரும்ப 2 வெட்டுற நீங்கள் 2 முறை, இங்கே 11 முறை, திரும்ப 2 வெட்டுற நீங்கள் 1 முறை, இங்கே 1 முறை. இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு இல்லை, கவனமாக இருக்கணும் வெட்டுற இடத்துல. மேலே மட்டும்தான் இருக்குது பிள்ளைகள், ஏன்னா கீழே இனி வெட்டுறதுக்கு இல்லை, மேலே மட்டும் 11 மட்டும்தான் இருக்கும், அவரை மட்டுமே போட்டால் 11 சென்டிமீட்டர். இது வில்லின் தான் நீளம். இப்போ எங்களுக்கு கேட்டது சுற்றளவு, ஆகவே சுற்றளவுன்றைக்கு 11 இந்த 14 இந்த 14 இந்த 3 நீளத்தையும் கூட்டினா தான் சுற்றியுள்ள நீளங்கள் அவ்வளவும் கூட்டப்படும். ஆகவே சுற்றளவு சமன் 11+11+14 இவ்வளோத்தையும் கூட்டினோம்டா 22 36, நீங்கள் வேறு மாதிரி கூட்டினாலும் ஓகே. 36 சாரி 14 14 2 14 11 28 39 சென்டிமீட்டர் அப்படி என்று வரும். 39 சென்டிமீட்டர் என்ற விடையை நீங்கள் எடுப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள். ஒருவேளை வில்லின்னா 11 சென்டிமீட்டர்ன்றது மட்டும் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். ரைட். இப்போ நாங்கள் 5வது கேள்விக்கு போகிறோம். 6 7 சென்டிமீட்டர் ஆகவும் ஆரைச்சிறை கோணம் 90 பாகையாகவும் உள்ள ஆரைச்சிறையின் சுற்றளவு 25 சென்டிமீட்டரின் வில்லின் நீளத்தை காண்கும். என்னமாம் என்ன சொல்கிறார் என்று விளங்கினா, படத்தை கருங்க புள்ளி, என்னமாம் ஆரைச்சிறை கோணம் 90 பாகையாக உள்ள ஒரு ஆரைச்சிறை இந்த. அப்போ ஆரைச்சிறை ஆக 90 பாகையாக இருக்கிறதுன்றா அது ஒரு கால்வட்டம். இந்த கால்வட்டத்தில் 6 7 சென்டிமீட்டராம். அப்போ தந்திருக்கார் 6 7 சென்டிமீட்டர். ஆரைன்றது 2 துண்டு, 2 ஆரை, ஆரைச்சிறையில் 2 ஆரை இருக்கும், 2 பேரும் 7 சென்டிமீட்டர். எங்களுக்கு அடுத்த 90 பாக தந்திருக்கு. சுற்றளவு சுற்றியுள்ள நீளங்களில் கூட்டுத்தொகை 25 தந்திருக்கு. அதை விட எங்கள்கிட்ட கேட்டது வில்லின் நீளம். இந்த வில்லின் நீளத்துக்கு நாங்கள் ஏதோ ஒரு அச்சரத்தை பயன்படுத்தலாம், ஏ எடுத்தலாம், பி வேண்டாம், என்னென்றாலும் பயன்படுத்தலாம். நான் நீளம் என்றாடி எல்ல பயன்படுத்தலாம், நீங்கள் என்ன பயன்படுத்தலாம் ஓகே பிள்ளைகள். இந்த 3 பேரையும் கூட்டினா 7, இந்த 7, இந்த 7, இந்த 3 பேரையும் கூட்டினா 25 வரணும். சமன்பாடை உருவாக்குறேன், நீங்கள் சமன்பாடு தான் உருவாக்கணும் முடியல, மனசால செய்து 11 போட்டாலும் ஓகே. நான் சமன்பாடோட உருவாக்குறேன், 7+7+L சமன் 25. ஏன்னாண்டா அந்த 3 பேரையும் கூட்டினா 25 வரணும். இப்போ இல்லை காணணும், இல்லை காணணும்னா முதல்ல சுருக்குவோம். 7 7 14+L = 25, L = 25 14 விட 11 சென்டிமீட்டர். இப்படியும் நீங்கள் 11 சென்டிமீட்டர் என்ற விடைய இந்த வாரியும் எடுக்கலாம். இதைத்தான் அங்கே உங்களுடைய இந்த எதிர்பார்ப்படுது, சுற்றளவிலிருந்து ஆரையும் தந்து வில்லுந்த நீளத்தை காணணும்னா உங்களுடைய இந்த இதைத்தான் எதிர்பார்ப்படுது. ஆனால் நீங்கள் இப்படி தான் செய்யணும் முடியல. நாங்கள் முதல் பயன்படுத்தின மாதிரி சூத்திரம் வில்லின் நீளம் சமன் 2πr முழுவட்டமாக இருந்தால் தரம் 360, இது கால்வட்டம், நான் நேரடியாக காலண்டு போடுறேன். 2 தர 22 7 தர ஆரை 14 7 என்ன பார்த்துடும் 6 7 6 7 தர கால், இங்கே வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும், இதுவும் இதுவும் வெட்டப்படும். 1 முறை 1 முறை, இந்த 2 வெட்டுறேன் இங்கே 2 முறை, இங்கே 11 முறை, திரும்ப ஒரு 2 வெட்டுறேன் இங்கே 1 முறை 1 முறை, இனிமேல் வெட்டுற கொண்டும் இல்லை 11 சென்டிமீட்டர். இப்படி நீங்கள் 11 சென்டிமீட்டர் என்று எடுத்தபடி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு சரிதான் பிள்ளைகள், 2 புள்ளி எப்படியோ உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வெள்ளை இலகு நீங்கள் செய்து கொள்ளுவீங்க. ரெண்டாலும் என்னால் வேறு வழி இல்லை, எல்லா மாணவர்களுக்கும் விளங்க வேண்டிய நாடு கொஞ்சம் விளங்கப்படுத்துகிறேன். தயவுசெய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து திருத்துவோம். சரி, இப்போ நாங்கள் 6வது கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள ஆரைச்சிறையின் சுற்றளவு, திரும்ப அதே மாதிரி கேள்வி, 39 சென்டிமீட்டர் எனின் வில் ஏசியின் நீளத்தை காண்க. இது அதே மாதிரி தான், இங்கே படம் தந்திருக்கு, 6 14 சென்டிமீட்டர் என்று தந்திருக்கு.
அப்போ இதுவும் வந்து 14 சென்டிமீட்டர். ஏன்டா எத்தனை அரைச்சிறையாக இருந்தாலும் எத்தனை வட்டமாக இருந்தால் எத்தனை அரை இருந்தாலும் அத்தனை அரைகளையும் நீளத்தில் சமன். அடுத்து இப்போ கேட்ட கேள்வி ஏசி இந்த நீளம் தான், நாங்கள் ஏசிக்கு பதிலாக ஒரு அச்சரத்தை பயன்படுத்துகிறேன் எல்லண்டம் அதையே எல்லை பயன்படுத்துகிறேன். அப்போ 14 + 14 + L சமன் மொத்தமாக கூட்டினா எங்களுக்கு எவ்வளோ வரணும் சுற்றளவு 39 வரணும். ஆகவே இங்கே வந்து 14 14 சுருக்குறேன், சுருக்கினா 28 + L = 39. இப்போ தீர்க்கிறதுக்காக இந்த எல் சமன் 39 - 28 11 சென்டிமீட்டர். எல் சமன் 11 சென்டிமீட்டர். மிகவும் இலகுவாகவே நாங்கள் இந்த விடையை கண்டுபிடிச்சிட்டோம். இதே கேள்வி தான் எங்களுக்கு நான் நினைக்கிறேன் 14 4வது கேள்வியாக கேட்ட கேள்வி, அதை மாற்றி திரும்ப வித்தியாசமான முறையில் கேட்டிருக்குது. சரி, எப்படியோ செய்துட்டோம். இதை நாங்கள் திரும்ப வில்லின் நீளத்தை வச்சுக்கொண்டும் அரைச்சரை இந்த வில்லின் அரைச்சரை கோணமும் தெரிகிற நாடி திரும்ப சுற்றளவை நாங்கள் வேறு விதத்திலையும் கண்டிருக்கலாம். அதாவது சூத்திரத்தை பயன்படுத்தி வில்லின் நீளம் சமன் 2πr தர 360 டீட்டா, அதை கூட நாங்கள் பயன்படுத்திக்கலாம். 2 - 22 தர ஆரை 14 தர 360 டீட்டா 360 × 45 சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 8 முறை 1 முறை இது வலிமையான பழைய சுருக்கல், அதன் அர்த்தம் கொஞ்சம் வேகமாக போகிறேன். 2 முறை இங்கே வெட்டினா 4, அங்கே 1 முறை, இங்கே 2 அளவுட்னா 11, இங்கே 2 முறை, இங்கே 2 அளவுட்னா 1 1 மேலே 11 மட்டும்தான் இருக்குது 11 சென்டிமீட்டர். இப்படி நீங்கள் 11 சென்டிமீட்டர் என்று எடுத்திருந்தாலும் உங்களுக்கு விடை சரி, ஒரு 2 புள்ளிகள் விடைக்கு கிடைக்கும். சூத்திரத்தில் பிரதியிட்டிருந்தது சரியாக இருந்தால் 1 புள்ளி கிடைக்கும். இல்லை இங்கே இந்த பெற்றமடைமாதிரி செய்திருந்தால் சமன்பாடு எடுத்திருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். ரைட். இப்போ 7வது கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள அரைச்சிறையின் வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டரும் அதன் சுற்றளவு 25 சென்டிமீட்டரும் ஆயின் அதன் ஆரையை காண்க. இது வந்து சுகமானது சமன்பாடை உருவாக்குறது தான். வேறு பல வழிகள் இருந்தாலும் இதில் சுகமானது சமன்பாடை, அதாவது சுற்றளவு தெரியுமே, சுற்றளவு தெரிஞ்சால் நாங்கள் சுற்றியுள்ள நீளங்கள் கூட்டினா 25 வரணும். இதில் 6 1 என்ன முறை ஆரை இருக்குது, 2 ஆரையும் 11 கூட 25 வரணும். 11 கழிச்சிங்கன்னா 14, அப்போ 6 7 மனசால் செய்துட்டு விட போட்டாலும் ஓகே. அப்படி செய்யாதீங்க பிள்ளைய, சமன்பாடை உருவாக்குவோம். ஆர் இப்படி வந்துட்டேன், இப்படி என்ன முறை ஆர் +11, இந்த 3 பேரையும் கூட்டினா எனக்கு அது 25 சமனாக இருக்கணும். ஒரு சமன்பாடு கிடைச்சிட்டு சமன்பாடை சுருக்கணும். சுருக்கின 6 × 2r = 11 = 25. அப்போ 2r = இந்த 11 போனால் கழிவிடும், கழிவட்ட கழிச்சு விடைய போட்டுருவோங்க. 14 இந்த 2 போனால் பிரிக்கும் 7 சென்டிமீட்டர். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும் மட்டும் இல்லை, ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். 11வது ஆண்டு மாணவர்களாக இருக்க நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். சின்ன பிள்ளைகளும் செய்யுதுகள், அந்த பிள்ளைகளாக இருந்தால் சிலோவாக செய்யட்டும். 9வது ஆண்டு மாணவர்களுக்கும் இந்த கணக்கு செய்ய சொல்லியிருக்கேன், அவங்களும் செய்கிறாங்க, செய்கிறவங்க சிலோவாக செய்யட்டும். ரைட். இப்போ 8வது கேள்விக்கு போவோம். இதை தவிர வேறு வழியும் இருக்க பிள்ளைகள் சூத்திரத்தை பயன்படுத்தியும் காணலாம், தேவையில்லாவையில் சுகமான வழி இதுதான், இதையே நீங்கள் பயன்படுத்துங்க. ரைட். 8வது கேள்வி, ஒரு அரைச்சிறையின் வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர் ஆகும், அதன் சுற்றளவு 36 சென்டிமீட்டர் ஆகவும், உருளையின் ஆரையின் ஆகவும் உள்ள உருவின் ஆரையின் நீளத்தை காண்க. இது அதே மாதிரி ஒரு கேள்வி தான், நாங்கள் படங்குற வேண்டியிருக்கோம், கட்டாயம் படங்குறோம். இது ஒரு அரைவட்டத்துக்குரிய படம். நீங்கள் அரைவட்டம் என்று தெரியாத நேரத்தில் நீங்கள் அரைவட்டம் கருத்தவில்ல, சாதாரணமாக ஒரு அரைச்சிறையை கருங்கோ, யாரை சிறையிருக்கிறோம், இந்த கோணம் தெரியாத நாடி டீட்டாண்டு போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கோணத்தை பற்றியெல்லாம் கேட்கல, எங்களுக்கு என்ன சொன்னது, ஓர் ஆரைச்சிறையின் வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர், இதுதான் வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர் ஆகவும், சுற்றளவு சுற்றியுள்ள நீளங்கள் 3 பேரையும் கூட்டம் 36 சென்டிமீட்டர் வர்க்கம் சென்டிமீட்டர் வரணும். அப்போ இதில் கேட்டது ஆரையை தான் கேட்டது, அப்போ நான் ஆர்ன்னு போட்டுக்கொள்கிறேன். அப்போ இப்போ எனக்கு தெரியும் பழமை மாதிரி பழைய சமன்பாடு தான், r + r + 22 = மொத்தம் 36 சமனாக இருக்கணும். இப்போ நான் இதை சமன்பாட்டை சுருக்குறேன், r + r 2r 2r = 22 = 36. அப்போ 2r = 22 இங்கே வந்து கழித்தா 36லேருந்து 22 கழித்தால் 14. இப்போ 2 போய் பிரித்தால் 7 சென்டிமீட்டர்னு வரும். 6 7 சென்டிமீட்டர் அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை அப்படி இல்லாமல் இந்த சமன்பாடை சரியாக உருவாக்கியிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும், முழுமையான புள்ளி 2 இல்லையாண்டா 1 புள்ளி. ரைட். இப்போ 9வது கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள உருவின் பரப்பளவு யாது, இப்போ பரப்பளவுக்கு இதுவரையின் நிறமும் சுற்றளவு வந்தது, இப்போ தான் நாங்கள் பரப்பளவுக்குள்ளே வாரம், பரப்பளவும் மிக இலகு. நீங்கள் செய்து பார்க்க விரும்பினா பாடிட்டு போங்க பிள்ளைகள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வந்து திரும்ப பார்த்து திருத்துங்க, அதுதான் மிக முக்கியம். நீங்கள் செய்து பிழை இருந்தால் அதுக்காகவும்
திரும்ப ஒருக்கா நீங்கள் எத்தனை தரம் உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெளிவாகும் வரைக்கும் திரும்ப திரும்ப பாருங்க. அதுக்காக தான் நானும் ஒரு மனுஷன் மினகட்டிருந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன், நீங்களும் பிரயோசனப்படுத்தணும். ரைட், எனக்கு நீங்கள் உங்கள் முன்னேற்றம் தான் எனக்கு ஆன வெற்றி. ரைட், ஒன்பதாவது கேள்வி, தரப்பட்ட உருவின் பரப்பளவு யாது? இது ஒரு அரைவட்டம், ஒரு முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம், அப்போ அரைவட்டமாக இருந்தால் அரை பையார் வர்க்கம் அப்படின்னு சொல்லாங்க பிள்ளைகள். பையார் வர்க்கத்தின் அரைவாசி, பையார் வர்க்கம் தர அரை, அரைவட்டத்தின் பரப்பளவு, பரப்பளவு சமன் முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம், சூத்திரங்கள் கவனம் பிள்ளைகள், சுற்றளவாக இருந்தால் டூ பையார், பரப்பளவுக்கு பையார் வர்க்கம், சூத்திரம் பாடமாக தான் வேணும். தர அரை, ஏன் இது அரை, அரைவட்டம் அண்ணாடி முழுவட்டத்துக்கு தான் பையார் வர்க்கம், பை இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு. தர ஆரை, ஆரை வளமை மாதிரி தான் நான் கவனமாக இருக்கணும், அரைவட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும், மையத்திலிருந்து பரிதிக்கான இந்த தூரம் தான் ஆரை உள்ளே, அது நேரடியாக ஏழே வடிவாக தந்திருக்கு. ஏழின் வர்க்கம் நாற்பத்தொம்பது, அப்படி போடுத்தவையில் ஏழு தர ஏழு, ஏழை ரெண்டு தரம் பெருக்கணும், ஆறு வர்க்கம்ன்றது ஏழு தர ஏழு. தர அரை, இப்போ நான் சுருக்கக்கூடியது இருக்குடா, ஏழால் வெட்டுறேன் ஏழு மூலம் ஒரு முறை ஒரு முறை, இந்த ரெண்டால் வெட்டுறேன் இங்கே பதினோரு முறை, இங்கே ஒரு முறை, இதுக்கு மேலே கீழே வெட்டுறதுக்கு இல்லை, மேலே ரெண்டு பேர் இருக்கிறோம், ஏழும் பதினொன்றும் ரெண்டு பேரையும் பெருக்கினா எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் வர்க்கம், பரப்பளவு எழுபத்தேழு சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்துருப்பீங்களேன்டா, உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். ஒருவேளை எழுபத்தேழு எடுக்கையில் இந்த சூத்திரத்தில் சரியாக பிரதிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும், புள்ளிகள் உங்கள் புள்ளி இந்த பதினெட்டுக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி வருதுன்றதை கீழே கமெண்டில் சொல்லுவோம், இல்லாட்டி வைபர் குழுவில் போடுவோம், கட்டாயம் எனக்கு கொமெண்ட்ல சொல்றது தான் பிடிச்சிருக்கு, நீங்க அதில் சொல்லுங்க. ரைட், பத்தாவது கேள்வி போவோம், தரப்பட்ட உருவின் பரப்பளவு திரும்பவும் ஒரு அரைவட்டம், பரப்பளவு அப்படி என்றால் பரப்பளவு சமன் அரைச்சிறையின் பரப்பளவு, அரைவட்டத்தின் பரப்பளவு முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம் பிள்ளைகள், ஆனால் அது அரைவட்டமாக இருக்கிறனாடி அரை, பை இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு, அரையின் வர்க்கம் ஆரை கவனமாக இருக்கணும், அரைவட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன், மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் இந்தளவு தூரம் எவ்வளோ பிள்ளையே, மொத்தமாக இங்கே தந்த பிற இருபத்தெட்டுன்றது விட்டம், இங்கே வரைங்க இங்கேருந்து இங்கே வரைக்குமான நிலம் தான் தந்திருக்கு, அப்போ ஆரை அது இந்த பாதி பதினாலு, இப்போ எங்கள்கிட்ட கேட்டது ஆரையின் வர்க்கம் பதினாலு தர பதினாலு, எங்களுக்கு ஆரையின் வர்க்கம் அது பதினாலு தர பதினாலு என்ன விட வேணுமென்றது தேவையில்லை, நாங்கள் பதினாலு தர பதினாலு என்ற இங்கே வெட்டுப்படும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. தர அரை, ஏனி தர அரைவட்டம் என்ன, இங்கே சுருக்கக்கூடியது ஏழு ஏழால் வெட்டினா இங்கே ஒரு முறை, இங்கே ரெண்டு முறை, இங்கே ரெண்டால் வெட்டலாம் பிள்ளைகள், ரெண்டும் ரெண்டும் வெட்டுப்பட்டுட்டு, இனி வெட்டுப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, மேலே மட்டும்தான் பெருக்க இருக்குது, மேலே ரெண்டு பேர் இருக்கிறேன், இருபத்தி ரெண்டும் பதினாலும் பெருக்க இருக்குது, பெருக்கினா முந்நூற்றி எட்டு சென்டிமீட்டர் வர்க்கம், இது அடிக்கடி வர்ற நம்பர், நீங்கள் வேணும்னா பெருக்கி பாருங்கள், முந்நூற்றி எட்டு சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னா முழுமையான இரண்டு புள்ளி, இல்லையண்டா சூத்திரத்தில் சரியாக பிரதிகிட்டு இருந்தால் ஒரு புள்ளி, கவனத்தில் வச்சுக்கோங்க, பிரதிகிட்டு இருந்தால் ஒரு புள்ளி. ரைட், இப்போ நாங்கள் வந்து அடுத்த கேள்விக்கு போக போகிறோம், பதினோராவது கேள்வி, தரப்பட்ட உருவின் பரப்பளவு யாது? இது ஒரு கால்வட்டம், கால்வட்டத்தில் அந்த ஆரையில் குழப்பம் இல்லை, ஆனாலும் பரப்பளவுன்ற வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கும், பரப்பளவு சமன் முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம், இது ஒரு கால்வட்டமாக இருக்கிறனாடி தர கால், அது இந்த கவாசி, பை வந்து இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு, ஆரை வந்து நேரடியாக தந்திருக்குது இந்த மையத்திலேருந்து பரதிக்கான தூரம் பதினாலு, அரையின் வர்க்கம் நாடி பதினாலு தர பதினாலு தர கால், இங்கே சுருக்கக்கூடியது இருக்கடா, ஏழால் வெட்டலாம், ஏழால் வெட்டினா இங்கே ரெண்டு முறை, இங்கே ஒரு முறை, திரும்ப இந்த நாலால் வெட்டலாம், இங்கே நாலால் வெட்டினா இங்கே ரெண்டு முறை, அங்கே ஒரு முறை, திரும்ப ஒரு நாலால் வெட்டலாம், நீங்கள் எங்கேயும் வெட்டலாம் பிள்ளைங்க, இங்கே வெட்டினா இங்கே ஏழு முறை, அங்கே ஒரு முறை, இல்லை அங்கே இருபத்தி ரெண்டு வெட்டியிருந்தீங்கன்னா பதினோரு முறை ரெண்டு முறை, ஏதோ ஒன்று தான் வெட்டலாம், அப்புறம் எல்லாத்தையும் வெட்டி போட்டு நிற்கிறீங்களே, இப்போ மேலே பெருக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறேன், கீழே ஒரு தரம் இல்லை, இருபத்தி ரெண்டும் ஏழும் பெருக்க இருக்குது, இருபத்தி ரெண்டு ஏழால் பெருக்கினா நூற்றி ஐம்பத்தி நாலு, இதுவும் வழக்கமாக வர்ற ஒரு பெருக்கம் தான் நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்ற வழியை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளி கிடைக்கும், இல்லையென்றால் சூத்திரத்தில் பிரதிகிட்டு இருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட், பன்னெண்டாவது கேள்விக்கு போவோம், தரப்பட்டுள்ள உருவின் பரப்பளவு யாது? திரும்பவும் ஒரு கால்வட்டம், பரப்பளவு சமன் அரைச்சிறை ஒரு ரெண்டு நீங்கள் போட்டிருந்தால் முந்நூற்றறுபது டீட்டாண்டு பின்னத்தை போடுவீங்க, நான் கால்வட்டத்தையே பயன்படுத்துகிறேன், கால்வட்டம் அரைவட்டம் நேரடியாக அரை கால் பயன்படுத்துகிறேன், முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கமடா, தர கால்வட்டமாக இருக்கனாடி அது இந்த காவாசி, பையன்றது இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு, பையன்றது இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு, ஆரை ஏழு, அது தெளிவாக இருக்குது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏழு தர ஏழு ரெண்டு தரம், தர கால் இங்கே வெட்டக்கூடியது ஏழு மேலும் வெட்டுப்படமுடா,
ஏழு மேலும் வெட்டு போட்டால் ஒரு முறை ஒரு ரெண்டால் வெட்டலாம், ரெண்டால் வெட்டால் இங்கே 11 முறை, இங்கே 2 முறை, இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு இல்லை. அப்போ சார் என்ன செய்கிறது, நான் வெட்டியே ஆவணுன்ட்டு சண்டை பிடிச்சி கொண்டு கூடாது, கடன் நண்டு பெருக்க வேண்டியதான், மேலே பெருக்கினீங்களா மேலே ஒரு 11 இருக்குது, 11 7 இந்த ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டால் 77, கீழே ஒரு 2 மட்டும் இருக்குது, அதையும் விட்டுறக்கூடாது 2. 77 ரெண்டால் பிரித்தா 38.5 சென்டிமீட்டர் வர்க்கம். இதுவும் அடிக்கடி வர்ற ஒரு பெருக்கல் பிரித்தல், இந்த நம்பர் இந்த 38.5, 154, 308, 614, இதெல்லாம் அடிக்கடி வர்ற 616, இதெல்லாம் அடிக்கடி வர்ற பெருக்க நம்பர் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அதாவது அந்த ஆரை வட்டம் அந்த சம்மந்தப்பட்ட பெருக்கங்களில் வர்றது. 13வது கேள்வி, தரப்பட்டுள்ள ஆரச்சிறையின் பரப்பளவு யாது? இது ஆரச்சிறை, ஆரச்சிறை இந்த பரப்பளவு கட்டாயம் 360 தீட்டா பயன்படுத்தணும். அதாவது பரப்பளவு சமன் பையார் வர்க்கம் முழு வட்டமாக இருந்தால் தர அது இந்த பின்னம் 360 தீட்டா. பை 22 7 ஆரை 7 தர 7, 7 வர்க்கம் முன்னாடி 7 தர 7, 360 தான்டா, டீட்டா 45 பாகை. இந்த வழக்கமானங்கள் சொல்கிறேன், இந்த 45 பாகை வெட்டக்கூடிய மாதிரி உங்களுக்கு தெரியணும். வெட்டலாம் இங்கே 1 முறை, இங்கே 8 முறை, இங்கே வேறு வெட்டக்கூடியது 7 மேலும் வெட்டலாம், 1 முறை 1 முறை, இங்கே 22 7 ரெண்டால் வெட்டலாம், ரெண்டால் வெட்டினா இங்கே 4 முறை, சாரி 22 8 ரெண்டால் வெட்டினா 4 முறை, 11 முறை. இங்கே வேறு எதுவும் பெற்றதுக்கு இல்லை, மேலே பெருக்கினால் 11 தர 7 77, கீழே என்ன முறை இருக்கிறார் 4. அப்போ 77 4 பிரிக்கணும், 77 4 பிரிக்கிறதா கஷ்டமா அப்படிலாம் பயப்பட தேவையில்லை, இந்தா பிரிச்சுடுவோம். 77 4 பிரிப்போம், 7 ஒரு முறை, 4 கழித்தால் 3 மீதி, அடுத்த 7 இருக்கிற 37, 36 9 முறை, 36 கழித்தா 1 மீதி, தசம் குத்தினால் அதாவது தசத்தை தாண்டியே தசம் குத்துவோம், ஒரு சைவர் ரங்கம் 10, தசத்து பின்னால் எத்தனை சைவர் ரங்கம் இருக்குது, 10 புள்ளியில் 2 2 8, திரும்ப அங்காள கலரங்கினீங்கன்னா 5 வரும், 19.25 அப்படின்றது உங்களது கேள்விக்கான விடையாக இருக்கும். 19.25 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படி அழகு முக்கியம் இல்லை பிள்ளையர், 19.25 அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள், இல்லை என்றால் இதில் சூத்திரத்தில் பிரதிக்கிட்டு இருந்தால் போதும் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும், விடை கிடைச்சா தான் 2 புள்ளியும் கிடைக்கும். ரைட், இப்போ நாங்கள் 14வது கேள்விக்கு போக போகிறோம். 45 பாகை ஆரச்சிறை கோணத்தை கொண்டதும் 14 சென்டிமீட்டர் ஆரையை கொண்டதுமான ஆரச்சிறையின் பரப்பளவு யாது? படம் கீறினா தான் அதுக்கான ஐடியா கிடைக்கும். ஒரு 45 பாகை ஆரச்சிறை கோணம் உள்ள ஒரு ஆரச்சிறை, அதை கீறிடுவோம். 45 பாகை நாங்கள் வழக்கமாக பார்க்குற வளமையான கேள்வி தான் இது. ஒரு 45 பாகை ஆரச்சிறை கோணம் உள்ள ஒரு ஆரச்சிறை, ஆரச்சிறை கோணதும் ஆரை 14 சென்டிமீட்டரும் கொண்டதுமான ஒரு ஆரச்சிறையின் பரப்பளவு யாது? படத்தை கீறினா தான் எங்களுக்கு தெளிவு வரும். படத்தை கீறியாச்சு, இப்போ நாங்கள் பரப்பளவு போகிறோம். பரப்பளவு சமன் ஒரு முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம், இது ஒரு ஆரச்சிறையாக இருக்கிறனாடி அது அந்த பின்னம் அந்த கோணத்தின் பின்னம் எங்களுக்கு பின்னத்தை தரும். 360 டீட்டா, பை வந்து 22 7, ஆரை வந்து 14 தர 14 தர 360 டீட்டா, 360 மேல் டீட்டா 45 பாக, இது வழக்கமாக வெட்டினா அதே வெட்டு தான், 8 முறை 1 முறை, இங்கே வெட்டக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள் 2 முறை, இங்கே 1 முறை, இங்கே ரெண்டால் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு, ரெண்டால் வெட்டினா இங்கே 4 முறை, அங்கே 1 முறை, திரும்ப ரெண்டால் வெட்டுறேன் இங்கே 14 4 பெற்றேன், 14 7 முறை, அங்கே 2 முறை, திரும்ப ரெண்டால் வெட்டுறேன் இங்கே 11 முறை, இங்கே 1 முறை, இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு இல்லை, ஏன்னா கீழே வெட்டிப்பட்டு முடிஞ்சது, மேலே வெட்டவும் முடியாது. 11 7 இருக்குது, இந்த 11 இங்கே இருக்குது 7, மறந்துடக்கூடாது, இருக்கிறது எல்லாம் பெருக்கணும். பெருக்கினா 77 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்ற வரும். 77 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தால் வளமை மாதிரி தான் சொல்கிறது, முழுமையான புள்ளி இல்லையென்றால் பிரதியிடுவதற்கு 1 புள்ளி. இப்போ நாங்கள் 15வது கணக்கு போகிறோம். 15வது கணக்கு வந்து ஒரு கூட்டுத்தள உருக்கள் இந்த சுற்றுலாவாக இருக்குது பிள்ளைகள், கூட்டுத்தள உருவாக இருந்தாலும் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ஆரச்சிறை சம்மந்தப்பட்டது, அது கால்வட்டம் அரைவட்டமாக இருந்தாலும் ஆரச்சிறை தான். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஒரு 3 கணக்கோ 4 கணக்கு கூட்டுத்தள உரு சம்மந்தப்பட்டது, இது மிக முக்கியமான கணக்கு, பார்த்து பயப்படுறது கொண்டும் இல்லை, படத்தை பார்த்தோன்னே சில பேருக்கு பயம், பார்த்து பயப்படுறது கொண்டும் இல்லை, மிகவும் இலகுவாகவே செய்யலாம், நல்ல விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். உருவில் தரவுகளுக்கு படி ஏபிசிடிஇன் சுற்றுலா வைக்காங்க, ஏபிசிடிஇ என்னது, ஏபிசிடிஇ இந்த தர மொத்த தளவு இருந்தால் சுற்றுலா, இந்த மொத்த நீளங்களையும் கூட்டணும், மொத்த நீளங்களையும் கூட்டணுமெண்டா எங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியாது என்ன அப்படின்றத பார்ப்போம். இதில் எங்களுக்கு ஒரு
பதினாலு சென்டிமீட்டர் அப்படின்ற தரவு தந்திருக்கு. எல்லா கோடுகளுக்கும் இந்த ஒற்றை கோடை போட்டு மார்க் பண்ணி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளைகள், அப்படி ஒற்றை கோடு போட்ட எல்லா கோடுகளும் நீளத்தில் சமன். இது பதினாலுண்டா, இது பதினாலு, இது பதினாலு, இது பதினாலு, இது பதினாலு, ரைட். இப்போ எங்களுக்கு எது தெரியாது, சுற்றியுள்ள நீளங்களில் ஏ பி தெரியும், இந்த துண்டு தெரியும், இந்த துண்டு தெரியாது, இந்த துண்டு தெரியும், இந்த துண்டு தெரியும். அந்த தெரியாத அந்த துண்டை மட்டும் காணணும், கண்டுட்டு தான் நாங்கள் சுற்றளவுக்குள்ள வருவோம். வேறு மாதிரியெல்லாம் சூத்திரம் போடாங்க. வில்லின் நீளம் சமன் அப்படின்னு போட்டுவிட்டு சுற்றளவா, திரும்ப சுற்றளவு கழிக்கு வந்துட்டு வில்லின் நீளம் சமன் முழுவட்டமாக இருந்தால் 2πr தர, இது ஒரு அரைச்சரை, இதை கால்வட்டம் இல்லை பிள்ளைகள், இது எட்டில் ஒரு பங்கு வட்டம். நீங்கள் 360 டிகிரி போடுங்க, 360 டிகிரி ட்ரெண்டு தர பாய் 22 7 தர ஆரை 14 மையத்திலேருந்து பருத்திக்கான தூரம் 14 தர 360 மேல் 45. இங்கே சுருக்கக்கூடியது பழமைய மாதிரியே, இது 8 முறை, இங்கே 1 முறை, இங்கே வேறு வெட்டக்கூடியது இருக்குது, வாரம் கொஞ்சம் வெட்டுறேன்றவங்க. இங்கே 7 வெட்டலாம், இங்கே 2 முறை, இங்கே 1 முறை, இங்கே 2 வெட்டுறேன், இங்கே 4 முறை, இங்கே 1 முறை, இங்கே 2 வெட்டுறேன், 11 முறை, இங்கே 2 முறை, இந்த 2 வெட்டுறேன், இங்கே 1 முறை. ஆகவே வில்லுந்த நிலம் வேறு ஒன்றுமே இல்லை, மேலே 11 தவிர வேறு ஒன்றும் இல்லை, 11 சென்டிமீட்டர் வில்லுந்த நிலம், 11 சென்டிமீட்டர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கேட்டது சுற்றளவு. சுற்றளவுன்றது சுற்றி உள்ள நீளங்கள் எல்லாத்தையும் கூட்டணும், அதாவது எத்தனை 14 கூட்டணும்ன்றா பிள்ளைகள், 1 14, 2 14, 3 14, 4 14 கூட்டணும், அதோட 11. அதை நான் வேறு இடத்துல கூட்ட வேண்டியிருக்கிறனாடி இந்த எடுக்கிறேன், 14 14 14 14 ஒரு 11, இவ்வளோத்தையும் கூட்டினா எங்களுக்கு சுற்றளவு வரும். இந்த நான் கூட்டலைன்றது இப்படி கூட எழுதலாம், அதில் கூட்டக்குரிய போட மாதிரியாங்க செய்ய வழிங்க முக்கியம், உங்களுக்கு செய்க வழி முக்கியம்தான், ஆனால் அதுக்காக புள்ளியல் குறைக்கப்படுவதில்லை அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுங்க. கூட்டினா 50. இப்போ நாங்கள் 16 கேள்விக்கு போவோம். உருவில் உள்ள தரவுகளின் படி கூட்டுரு, அதான் ஏபி ஏபி சிடிஇஏ இந்த அளவுக்குந்தையும் சுற்றளவை காண சொல்லியிருக்கோம். அப்போ சுற்றி உள்ள நீளங்களை காணணும் பிள்ளைகள், அதில் எங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியாது என்ன அந்த முதல்ல பார்த்துருவோம். சுற்றி உள்ள நீளங்களில் எங்களுக்கு தெரிஞ்சது இது 20, இது தெரியுமா ஐயோ தெரியாது அப்படின்னு யோசிக்காங்க. இந்த நீளம் என்னென்று பாருங்க, இது இதுதான் பிள்ளைகள் மட்டத்திலிருந்து அந்த மையம், அந்த அரைச்சிலிருந்த மையம், மையத்திலேருந்து பரிதிக்கான தூரம் எந்த இடத்துலையும் சமனாக இருக்கும். இது 7 பிள்ளைகள், இந்த இடத்துலையும் 7 தான். இதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். வட்டம் நீங்கள் செகண்ட் பாட்டில் வரப்போகிற வட்டமாக இருந்தாலும் இதுதான் சூட்சமம். வட்டத்தில் இவ்வளோ தேட்டம் வர்றதுக்கான காரணமே இதுதான் பிள்ளைகள், வட்டத்திலிருந்து ஆரைகள் நீளத்தில் சமன் அப்படின்றது தான். அப்போ இது வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்றத போட்டுக்கொள்ளுவோம். இந்த வில்லின் நீளம் தான் தெரியாது, இப்போ எங்களுக்கு அது கட்டாயம் காண வேண்டி தான் வரும். இந்த வில்லின் நீளம் தெரியாது, வேறு என்ன எங்களுக்கு தெரியுமெண்டா, இது 10, இது 6 எல்லாம் தெரியும், அந்த வில்லின் நீளத்தை தவிர. அப்போ வில்லின் நீளத்தை நாங்கள் கண்டுட்டோம்டா, ஓகே வில்லின் நீளம் சமன், வில்லின் நீளம் சமன் 2πr தர 360 டிகிரி வேணாம் கால்வட்டம். என்னென்ன சார் கால்வட்டம், 90 போட்டால் கால்வட்டம் தானே இப்போ. அப்போ 2 தர பை 22 7 தர ஆரை 7 தர கால், இதை வெட்டக்கூடியது 7 மேலும் வெட்டுப்படும். வேறு 2 வெட்டன் இங்கே 1 முறை, இங்கே 2 முறை, இந்த 2 வெட்டன் 11 முறை. ஆகவே 11 சென்டிமீட்டர் ரெண்டு வரும் வில்லின் நிலம். எது இந்த நிலம் 11 சென்டிமீட்டர், வில்லின் நிலம் வந்து 11 சென்டிமீட்டர். எங்களுக்கு தேவை சுற்றளவு. சுற்றளவுன்றது சுற்றி உள்ள நீளங்கள் அவ்வளோத்தையும் கூட்டணும். இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறேன், இங்கேருந்து தோங்குறேன்னு வைங்களேன், 10 6 20 7 11. நீங்கள் எப்படி கூட்டினாலும் சரி, நான் இங்கே கூட்டுறது என்னை படத்தை காட்டி கொண்டிருக்கலாது, நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. யார் யாரை கூட்டுறேன்டா, 10 6 20 7 11 இவ்வளோ பேரையும் கூட்டணும். கூட்டினா எனக்கு இவ்வளோ வருதுண்டா, 54 சென்டிமீட்டர் வருது, 54 சென்டிமீட்டர் வருது, 54 சென்டிமீட்டர். அப்படியே ஓஹோ முன்கடியில் ஒரு பிள்ளை விட்டுட்டேன் என்ன, இது 54 இல்லை பிள்ளைகள், இது இந்த கல் இந்த வழியை எஞ்சி போட்டு நான் செய்து பார்த்துட்டு தான் செய்கிறேன். 67 நீங்கள் கூட்டி பார்த்துருக்கீங்க, என்னடா இந்த சார் குழப்பி அடிச்சு விட்டாருன்னு பார்த்துருவீங்க. 67 சென்டிமீட்டர் ரெண்டு வரணும் முதல் கல்விக்கு, ரெண்டாவது கல்விக்கு தான் வந்து 54. நீங்கள் இந்த பிள்ளையை கண்டுபிடிச்சாக கீழே கொமெண்டில் போடுங்க வாங்க, ரைட். 18 கல்விக்கு போவோம். கூட்டுரு பிக்யூஆர்எஸ்ஸின் பரப்பளவை காணுங்க. இங்கே திரும்ப பரப்பளவுக்கு வந்துட்டு, பரப்பளவு வராதுன்னு இல்லைடா, ஆனால் கொஞ்சம் குறைவு. எங்கே வரும் பரப்பளவுன்னா, வரும் பொஸ்பாட் பியில் வரும், இங்கே ஏக்கல்லியில் வர்ற மாதிரி இருக்குது, மிக குறைவு. ஆனால் வராது அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல மாட்டேன், வரும் மிக குறைவு, ரைட். ஒரு கூட்டுருந்த பரப்பளவு, பரப்பளவு வந்து நாங்கள் காணோம்னா கூட்டுருந்த பரப்பளவுனா தனித்தனியும் பரப்பளவை கண்டு கூட்டணும். இந்த அரைச்சிறை இந்த பரப்பளவையும் காணணும், இந்த முக்கோணத்து இந்த பரப்பளவையும் காணணும், கண்டு கூட்டணும்.
அப்போ இந்த ஆரஜரேந்த பரப்பளவை நாங்கள் காணணும்டா ஆரஜரேந்த பரப்பளவுக்கான சூத்திரம் இருக்குது. முக்கோணத்தின் பரப்பளவை காணணும்னா முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் இருக்குது. ஆரஜரேயின் பரப்பளவு சமன், ஆரஜரேயின் பரப்பளவு சமன் பையார் வர்க்கம், வட்டமாக இருந்த பையர் வர்க்கம் பரப்பளவுக்கு சுற்றளவுக்கு வர சூத்திரம், பரப்பளவுக்கு வர சூத்திரம் கவனமாக இருங்க. 360 டீட்டா இது ஒரு ஆரச்சிறையாக இருக்குனாடி. பை வந்து 22 × 7, ஆரை வந்துடா மையத்திலேருந்து பரிதிக்கான தூரம். இது நான் முதலே சொன்னது தான், ஆரைகள் நீளத்தில் ரெண்டு இடத்துலையும் சமன். இங்கே 28டா, இங்கேயும் 28 தான். 28 தர 28, ஏன் ஆரையின் வர்க்கம் அதனாடி ரெண்டு தரம் தர 360 டீட்டா. 360 டீட்டா, டீட்டா வந்து 45 பாக வளமையான பழைய வெட்டு 8 முறை, இங்கே 1 முறை, இங்கே 8 4 வெட்டலாம், 4 வெட்டினா இங்கே 7 முறை, இங்கே 2 முறை, இங்கே 7 வெட்டலாம், 1 முறை 1 முறை, இன்னும் ஒரு 2 வெட்டலாம், 2 வெட்டினா இது 11 முறை, இங்கே 1 முறை. நாங்கள் 11 பேவோட பெரிய கஷ்டம் இல்லை. 11 × 8 = 88, 11 × 28 பெருக்கிருக்கு. இங்கே வேணோட பெருக்கல்ன்றது எழுதி போட்டு இது ரெண்டும் பெருக்க கிடக்கு, பெருக்குவோம். 11 × 8 = 88, 8 போட்டு 8 மிச்சம், 11 × 2 = 22 × 30. ஆகவே 308 சென்டிமீட்டர் வர்க்கம் எது முக்கோணத்து, சாரி ஆரச்சிறைந்த பரப்பளவு. இப்போ கேட்டது அடுத்தது முக்கோணம் ஒன்று இருக்குது, இந்த மொத்த கூட்டு தலைவரும் இந்த பரப்பளவு தான் கேட்டது. அப்போ முக்கோணத்து இந்த பரப்பளவு, முக்கோணத்துக்கு பரப்பளவு அரை தர அடிதர செங்குத்துயரம். இது செங்கோண முக்கோணமாக இருக்கிறனாடி செங்குத்துயரம் தர தேவையில்லை, தராமலே செய்யலாம். இது செங்கோண முக்கோணம், ஒரு ஆள் செங்குத்துயரமாக இருந்தால் ஒரு ஆள் அடி. ஆகவே செங்கோண முக்கோணமாக இருக்கிறனாடி முக்கோணியின் பரப்பளவு சமன் அரைதர அடிதர செங்குத்துயரம். அரை அரை தாண்டா, அடி வந்து ஒரு ஆளை நான் 30 அடியாக இருத்தினேன்டா, செங்குத்துயரம் 28, 30 × 28. இங்கே எங்கேயும் வெட்டலாம், நான் இங்கே சுவமாக வெட்டுறதுக்காக 28 வெட்டுறேன், 14 முறை 14 முறை, சாரி பதினாலு, ஒரு சைவரை தூக்கி பின்னால் போட்டுட்டு 4 பெருக்கிறேன், சாரி 3 14 பெருக்கிறேன், 14 பெருக்கினா 2 × 22 = 12 போட்டு ஒரு மிச்சம் 4, 420 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படி என்று வரும். முக்கோணத்திருந்த பரப்பளவு கேட்டது மொத்த தலைவருந்த பரப்பளவு. ஆகவே மொத்த பரப்பளவு 308 ஐயும் 420 ஐயும் கூட்டணும். பாருங்கடா 108 420, ரைட். இந்த ரெண்டு பேரையும் கூட்டணும், கூட்டினா 8 × 2 = 7, 728 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும். அந்த விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இமேஜினா இது 3 புள்ளிக்குரிய கேள்வி. நீங்கள் செகண்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட் பியில் போடுங்க, நீங்கள் 3 புள்ளியை போடுங்க பிள்ளைகள். ஒவ்வொரு பரப்பளவுக்கும் ஒவ்வொரு புள்ளி கிடைக்குமா? 308ன்றதை காண்றதுக்கு ஒரு புள்ளி, 420 அப்படின்றத காண்றதுக்கு ஒரு புள்ளி, மொத்த பரப்பளவை காண்றதுக்கு ஒரு புள்ளியுமாக உங்களுக்கு 3 புள்ளி கிடைக்கக்கூடிய கல்வி. இது ஃபஸ்ட் பார்ட் பியில் வரக்கூடிய கல்வி, நீங்கள் 3 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க, ரைட். இப்போ 18வது கல்வி, இதுவும் ஃபஸ்ட் பார்ட் பிக்குரிய கல்வி தான். உரு ABCDEன் பரப்பளவை காணுங்க, மொத்த பரப்பளவை தான் கேட்டிருக்கு பிள்ளைகள். உங்களுக்கு அந்த பரப்பளவு வந்து உருவத்தை கண்டுபிடிக்கிறது எதுவும் குழப்பம் இருக்கா? ABC அப்படி சீக்கு போகுது, DE அப்போ இங்கே ஜாயிண்ட் ஆகலைன்னா திரும்ப அந்த ஸ்டார்ட் டைம் எண்டே பண்ணிக்கணும். அப்போ இந்த மொத்த தலைவர் வந்த பரப்பளவு தான் கேட்டிருக்குது. மொத்த தலைவர் வந்த பரப்பளவு நாங்கள் காணணும்ட்டா தனித்தனியே தான் போகணும். இங்கே தனித்தனி உருவம்ன்ட்டு பார்த்தோம்ண்டாடா, தனித்தனி உருவம்ன்ட்டு பார்த்தோம்டா, இது ஒரு கால்வட்டம், தனியாக பரப்பளவு காணலாம். இது ஒரு சரிபகம், தனியாக பரப்பளவு காணலாம். ஒரு கால்வட்டத்திருந்த பரப்பளவு காணணும்டா முழுவட்டத்திருந்த பரப்பளவு இந்த கால்வாரிசி, சரிவத்திருந்த பரப்பளவு காணணும்டா அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தீரம். கால்வட்டத்திருந்த பரப்பளவு சமன் பரப்பளவு சமன் அரை என்ன அரைச்சிறையின் பரப்பளவு போடுறேன்னா பரப்பளவு சமன் பையார் வர்க்கம் தர 360 டீட்டா. என்ன சார் காலண்டில் போடுறீங்கன்னா இங்கே அரைச்சிறையின் பரப்பளவு ஒன்று போட்டுனாடி 360 டீட்டா, கால்வட்டம் அப்படின்னு போட்டு காலண்டு போட்டுடும். ரெண்டு ஒன்று தான் பிள்ளைகள், எல்லாம் பெறும் பாருங்க. பை 22 × 7, ஆரை 14, ஆகவே 14 வர்க்கம் 14 தர 14, 360 × 90, 90 பாக என்ன இங்கே பாருங்க அரைச்சிரை கொண்டு 90 பாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது. 4 ஒரு மடங்கு, இங்கே வெட்டுறன் இங்கே 2 மடங்கு, இங்கே வெட்டுறன் இது 2 மடங்கு, இங்கே வெட்டுறன் 11 மடங்கு, பெருக்கினா வழக்கமான பெருக்கள் 154 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ நாங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டோம், கால்வட்டத்திருந்த பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எங்களுக்கு தேவை இந்த சரிவகத்திருந்த பரப்பளவு காணணும். சரிவகத்திருந்த பரப்பளவுக்கான சூத்திரம் அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். இங்கே வச்சு செய்கிறேன்னா அரை அரைதாண்டா,
அரை அரை தாண்டா சமாந்திர பக்கங்கள் இந்த ரெண்டு பக்கமும் சமாந்திர பக்கங்கள் இந்த ரெண்டு பக்கங்களுக்கு இடையில இருக்க செங்குத்து தூரம் தான் இது இங்கேல செங்குத்துனா இங்கேலையும் செங்குத்து தானேடா ரெண்டு அந்த பக்கம் 90னா இந்த பக்கம் 90 தான் செங்குத்து தூரம் 14 அப்போ சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து தூரம் சில பேர் சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகையின் கீழ் ரெண்டு எல்லாம் உண்டு தான் நான் இப்படி சூத்திரத்தை பயன்படுத்துகிறேன் இப்படி தான் புத்தகங்கள்லேயும் இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்துங்க அரை தர சமாந்தர பக்கங்கள் நீங்கள் கூட்டி மனதால் போட்டுவிட்டாலே சந்தோஷம் அதில் வச்சு தான் கூட்டணும் மட்டும் இல்லை 10, 20, 30 தர செங்குத்து தூரம் 14 இங்கே 14 வெட்டுறேன் என்ற அதே சுகமான பெரு வெட்டுறதுக்காண்டி தான் வெட்டுறேன் 7 முறை இங்கே சைவரை தூக்கி போட்டுட்டு மூன்றால் வரைக்கும் 21 210 சென்டிமீட்டர் வர்க்கம் எங்கள்ட்ட கேட்டது மொத்த தளவு வந்து பரப்பளவு மொத்த பரப்பளவு மொத்த பரப்பளவு 210 154 கூட்டினா எங்களுக்கு மொத்தமாக 463 364 சென்டிமீட்டர் சரியான 364 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படி என்று வரும் 364 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படி என்ற வழி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 புள்ளி கிடைக்கும் அதை நான் சொன்ன மாதிரி தான் புள்ளி இது இப்போ ஸ்பாட் பிக்குரிய கேள்வி தான் இதில் ஒரு புள்ளி இதுக்காக ஒரு புள்ளி இறுதி புள்ளிக்காக ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கும் மிச்ச கேள்வியை நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னுக்கு அந்த கேள்வியில் இருக்கிற கேள்விகளை நீங்கள் செய்துடுங்க இங்கே காண செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டா உங்களால் 18 பாட்டிக்கும் ஆகவே நீங்கள் ஒரு 36 கணக்குக்கான நீங்கள் செய்யக்கூடியதை செய்யுங்க நாங்கள் 36-35 காண செய்யக்கூடிய செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க முக்கியமாக இந்த சேனல் நீங்கள் செய்கிற பிரதிபு உபகாரம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் உங்களோட நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களையும் வந்து இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள் எந்த ஒரு நோக்கமும் இல்லை பிள்ளைகள் பலருக்கு வந்து சென்றடையணும்ன்றது தான் மட்டும் நோக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்